வணக்கம். வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டு தோல் சீவி கழுவி இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பீட்ரூட் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோலியே வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட்டு நல்லா வெந்துடுச்சு. பீட்ரூட்டு கொஞ்சம் தண்ணியோட கிரேவியாக செஞ்சுக்கோங்க, ட்ரையாக செய்ய வேண்டாம். நம்மளோட பீட்ரூட் மசாலா ரெடி.